வரும் செவ்வாய்க்கிழமை வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு அந்தமான் கடற்பகுதியின் மேல் வரும் ஞாயிற்றுக்கிழமை புதிய காற்று சுழற்சி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தாக்கத்தால் மத்திய வங்கக்கடலில் வரும் 22ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அது வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதே கருத்தை முன்மொழிந்துள்ள தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், அந்தமான் கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெறாத பட்சத்தில் கிழக்கு காற்றின் வேகத்தால் அது தமிழ்நாட்டை நோக்கி நகரலாம் என குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அது வலுப்பெற்று மேல் நோக்கி நகரவே வாய்ப்பிருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதீப் ஜான், புதிதாக உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நினைத்து அச்சப்பட தேவையில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். மேலும் இந்திய பெருங்கடலில் காணப்படும் MGO எனப்படும் மேடன் ஜூலியன் ஆக்சிலேஷன் விளைவால் நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் நல்ல மழை பெய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். வங்கக்கடலில் உருவாகவுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை என்று வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தென்சீன கடலிலிருந்து மேலடுக்கு காற்று சுழற்சியாக அந்தமான் கரையறைக்கு இன்னொரு 2 நாளில் ஒரு 20ஆம் தேதி வாக்கில், அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 2 நாள் கழித்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆகும். இது வந்து வரக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சென்னைக்கு கிழக்கே வரும். இப்போ நம்ம கடந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா வந்து அது கிட்டத்தட்ட இலங்கைக்கு கிழக்கே உருவான ஒரு சுழற்சி, படிப்படியாக வடமேற்கு திசை, மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் தெற்காந்திரக்கரை நோக்கி கடந்தது. ஸோ இப்போ புதுசாக வரப்போகிற அந்த சுழற்சிங்கிறது சென்னைக்கு கிழக்கே அந்தமான் பகுதியில் வரும். அதுக்கப்புறம் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்தால் கூட பெரும்பாலும் அது வந்து ஒரிசா, ஆந்திரா அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதே தவிர சென்னைக்கு வரக்கூடிய வாய்ப்போ இல்லை தமிழகத்துக்கு வரக்கூடிய வாய்ப்போ குறைவுன்னு தான் நான் சொல்வேன். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார சூழல், அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்டவற்றால் தங்கத்தின் விலை தொடர்ந்து மாற்றம் காண்கிறது. அந்த வகையில் கடந்த சில நாட்களாகவே தங்கத்தின் விலை தொடர்ந்து ஏறுமுகமாகி புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்து 57,920 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 80 ரூபாய் அதிகரித்து புதிய உச்சமாக 7,240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதே சமயம் வெள்ளி விலையும் கிராமிற்கு 2 ரூபாயும் கிலோவிற்கு 2,000 ரூபாயும் அதிகரித்து 1,05,000 விற்பனை செய்யப்படுகிறது. தீபாவளி பண்டிகைக்கு 2 வாரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் தங்கம் விலை தொடர்ந்து ஏறுமுகமாகியுள்ளது. பொதுமக்கள் மத்தியில் இது அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.